ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டேஜூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். பாரம்பரிய மூலமா அடுப்பில் பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் ட்ரெடிஷ்னல் சிக்கன் பிரியாணி. ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தயிர், உப்பு இது நாலும் போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கேன். என்கிட்ட நெய் இல்லை, அதனால் வெண்ணெய் போட்டுக்கிறேன். நெய் இருந்தால் நெய் போட்டுக்கலாம். தக்காளி ஒரு ஆறு தக்காளி, பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு ஆறு வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ஏன்னா சிக்கன்லேயுமே மிளகாத்தூள் போட்டிருக்கோம், அதனால் பச்சை மிளகா எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை ஒரு கை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க புதினா. அப்புறம் தேவையான ஸ்பைசஸ், பிரியாணியில் பட்டை, லவங்கம், கொஞ்சம் சீரகம், ஏலக்காய், அப்புறம் கேசரி பவுடர். நான் சோம்பு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட போட்டு அரைச்சிட்டேன், அதனால சோம்பு தனியாக வைக்கல. பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸை ஒரு கால் மணி நேரத்துலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் ஊற வைங்க, ரொம்ப நேரம் ஊற வச்சிட வேண்டாம். ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் பொறுத்த வரைக்கும் 1:1 மாதிரி போட்டுக்கோங்க தண்ணி அளவு. நீங்கள் வாங்குற ரைஸை பொறுத்து மாறும். ஸோ உங்கள் ரைஸ் எப்படி இருக்குன்னு ஒரு டைம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எண்ணெய் பாதி, நெய் பாதி ஊற்றிருக்கேன், அதாவது வெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஃபுல்லாக காஞ்சாச்சு. இப்போ நம்ம மசாலா ஐட்டம்ஸ் போட்டுக்க போகிறோம். நம்மளோட பிரியாணி மசாலாலாம் போட்டிருக்கோம். இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய் மூணு போட போறோம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இருக்கோம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போட்டுக்க போறோம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு, இந்த ஸ்டேஜ்ல உப்பு போட போறோம். உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல தக்காளி ஆட் பண்ண போறோம். தக்காளி வதங்கிட்டு இருக்கு, இந்த ஸ்டேஜ்ல கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு போறோம். அப்புறம் மசாலா எல்லாம் வதங்கிருச்சு, இந்த ஸ்டேஜ்ல சிக்கன் ஆட் பண்ணிக்க போறோம். சிக்கன் ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம். நான் அதுல தேவையான அளவு காரத்துக்கு மிளகாத்தூள் எல்லாம் போட்டுட்டேன். மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சப்பொடி, உப்பு எல்லாம் போட்டிருக்கேன். சிக்கனை நீங்கள் இந்த மாதிரி மேரினேட் பண்ணிட்டு போட்டிங்கன்னா ரைஸில் சிக்கன் வந்து ராவாக தெரியாது உங்களுக்கு, நல்லா மசாலா உள்ளே இறங்கியிருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன் ஒரு ஹாஃப் குக் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம ரைஸ் போட்டுக்க போகிறோம். சிக்கன் வதங்கிடுச்சு, இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியை ஊற்றிக்க போகிறோம். தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா ரைஸ் போட்டுக்க போகிறோம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி அளந்து வச்சுருக்கேன். ஒரு கப்புக்கு 1.5 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சில பாஸ்மதி ரைஸ்க்கு தண்ணி அளவு மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, இந்த ஸ்டேஜில் ரைஸ் போட போகிறோம். இதை பாருங்கள், தண்ணி இந்தளவுக்கு கொதிக்கணும். இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் ஆட் பண்ணும்போது தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போதான் ரைஸ் உடையாம ஒரு பாஸ்மதி ரைஸ். ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கிளறாதீங்க, சும்மா மேலாளக்காக கிளறி விடுங்க. அடுப்பை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மேலாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணி ஹாஃப் குக் ஆயிடுச்சு, இந்த ஸ்டேஜில் தம் போட போகிறோம். இப்போ தம் போட போகிறோம். அதுக்கு அடியில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன், இரும்பு தோசைக்கல் வச்சு. அது மேலே இந்த தவறா வச்சுட்டு மேலே மூடி போட்டு மூடிட்டு அடியில் இருக்க கறி எடுத்து அதில் போட போகிறோம்.
கறிங்கெல்லாம் எடுத்து சூடாக இருக்கு இல்லையா அந்த அடுப்பு கறி எடுத்து மேலே போட போகிறோம். ஸோ இப்போ தம் போடுறோம், சுற்றி அடுப்பு கறி போட்டுட்டு சென்டரில் வெயிட்டுக்காக ஒரு யானை ஃபுல்லாக தண்ணி வச்சுருக்கேன். இப்போது தம் போட்டாச்சு, ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம தம் போட்டு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நம்மளோட பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு, தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுச்சு. நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு எல்லா ஃபேமிலியோடு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.